Welcome home. So, hello stars and Makklae. So, Transformers 1 trailer ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2015ல இருந்தே வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்து இதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு 2015 மேல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கான்செப்டா வந்துட்டு அந்த இடத்துல வெளிவந்துச்சுங்க. ஓகேவா? பட் ஆனா அப்ப இருந்து காத்துட்டு இருந்திருக்கு. இப்பதான் வந்துட்டு அந்த படமே வரப்போகுது. பட் ஆனா அதுவுமே அனிமேஷன் தான். சோ இந்த படத்தை எடுக்கிறவர் யாரு அப்படின்னா ஜோஷ் கூலே அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா டாய் ஸ்டோரி 4 தான் வந்துட்டு அவரோட முதல் படம். அந்த படம் நான் பார்த்ததில்ல, பார்த்தவங்க மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவருக்கு வந்துட்டு அகாடமி அவார்டு வந்து கிடைச்சது பெஸ்ட் அனிமேட்டட் ஃபியூச்சருக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் செகண்ட் சேனல்ல வந்துட்டு நான் வந்து அனிமேட்டட் சீரிஸ் வந்து போட்டிருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் முடிச்சுட்டு வார் ஃபார் சைபர்டான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கேசல் வெனியா போயிட்டு இருக்கும். ஸோ இனிமேல் வந்து செகண்ட் சேனல்ல பெருசா வீடியோஸ் வராதுங்க. அது எல்லாமே வந்துட்டு மெயின் சேனல்லே போலான் இருக்கேன். செகண்ட் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கேம் பிளே வாக் த்ரூ வந்துட்டு கமெண்ட்ரி இல்லாமல் வந்துட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ சில கேம்ஸ் எல்லாம் நான் ஏத்தி வச்சுட்டு சும்மாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது எல்லாமே அதில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சும்மா இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரும் வந்துட்டு அதில் போய் நல்லா வீடியோஸ் வரதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். அதோட பெண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இனிமேல் மெயின் சேனலே வந்துடும். ஓகேவா? பட் ஆனால் இதையே இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அது நம்ம வார் ஃபார் சைபர்ட்ரானோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் வந்துட்டு சீரிஸ் போட்டுப்போம் இல்லையா. கிட்டத்தட்ட மைக்கேல் பே வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் மாதிரி இருக்கும். அண்ட் டிராவிஸ் நைட்டோட வந்துட்டு வார் ஃபார் சைபர்ட்ரான் மாதிரி இருக்கும். என்னதான் வந்துட்டு மைக்கேல் பே வெர்ஷன் வந்துட்டு எனக்கு பர்சனலாக பிடிச்சாலும் சில ரசிகர்களுக்கு வந்துட்டு அதில் ஆப்டிமஸோட கவர்னன்ஸ் வந்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமஸ்க்காகவே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்துட்டு அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இருக்கும். சில விஷயங்கள் வந்துட்டு பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும். சில விஷயம் கண்டினியூட்டி வந்துட்டு மிஸ்டேக் எக்கச்சக்கமாக இருக்கும். எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு சில சமயங்களில் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் எப்படியோ மேட்ச் பண்ணி ஒரு அளவுக்கு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் பம்பிள் பீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே, ஒரு புது ஆர்ஜின் லைஃப்பில் சூப்பராக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு விஷயமே இருக்கு, மைக்கேல் பே வெர்ஷன் எல்லாருமே வந்துட்டு வயசான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாருமே. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒரு லிவிங் மெட்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வயசாகிட்டு தான் இருக்கும். பட் டிராவிஸ் நைட்ல எல்லாருமே வந்துட்டு யங் வெர்ஷன்ஸாக இருப்பாங்க. ரொம்பவே சின்ன பையன், நம்ம பிரைம் கூட ரைஸ் ஆஃப் பீஸ்ட் வந்துட்டு அப்போ தான் இன்னும் மெச்சூரி ஆயிருக்க மாட்டார். இம்மெச்சூரா இருப்பார், ஹியூமன்ஸ் கிட்ட வந்துட்டு எப்படி சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பார்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு பர்டிகுலராக டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ரீபூட் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இதே பிரச்சனை தான் வந்துட்டு காமிக்ஸ்மே இருக்குது. காமிக்ஸ்மே ரெண்டு டைப் ஆஃப் ஆர்ஜின்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா ஒரு ஆர்ஜினில் வந்துட்டு எர்த்து தான் வந்துட்டு யூனிக்ரான் சொல்லுவாங்க. இன்னொரு ஆர்ஜினில் வந்துட்டு யூனிக்ரான்ட்டு ஒரு தனி பிளானட், எர்த்தை வந்து சாப்பிட்றக்காக வருவான்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு மூவிஸ்லையுமே வேறு வேறு ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு ப்ரீக்குவலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இது ஒரு ப்ரீக்குவல் தான், நம்ம எல்லாருக்குமே முன்னாடி தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஆப்டிமஸ் பிரைம் வந்துட்டு எப்பவுமே ஆப்டிமஸ் பிரைமாக இருந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒராயன் பேக்ஸாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமில் வந்துட்டு சீசனோட ஃபினாலையில் வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு டைம் லைன் பீரியட் தான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 வந்துட்டு படமாக எடுக்க போகிறாங்க. ட்ரெய்லர் உண்மையாலுமே ஃபன்னாக அமேசிங்காக இருந்துச்சுங்க. அந்த மெகட்ரானோ ஆப்டிமஸும் ஒராயன் பேக்ஸாக வந்துட்டு ரெண்டு பேருமே இருக்கிறது சீரியஸ்லி அது ஒரு ஃப்ரெண்ட்லி பிரதர்ஸ். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அவங்க எதிரிகள் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல நண்பர்களாக சகோதரனாக இருந்தவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எதிரிகள் ஆன ஒரு தருணம் எப்படி இருந்திருக்கும், எதிரி ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எதிரியாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக காட்டியிருக்காங்க. அநேகமாக அந்த வார் ஃபார் சைபர்ட்ரான் சைபர்ட்ரான் சொல்லிட்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே சொல்லுவாங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம், சண்டைக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அந்த சண்டைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்துட்டு அந்த சண்டையோட முடிய போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு பிளாட்டை பற்றி பெருசாக தெரியல, பாசிபிளி அப்படியே தான் இருக்கும். அந்த வார் ஃபார் சைபர்ட்ரானோட தான் அந்த படம் முடிகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ட்ரெயிலில் வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்டிமஸ் வந்துட்டு பிறக்கும் போது ஒரையான் பேக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக இருந்த ஒரு சிவிலியன் வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாறாரு. அதுதான் ஆப்டிமஸ் பிரைம். இன்னொரு பக்கம் மெகட்ரான் வந்துட்டு எப்பவுமே மெகட்ரானாக இருந்தது கிடையாது, D16 தான் இருந்தால் அவன் வந்துட்டு ஒர்க்கர் தாங்க கிளாடியேட்டர் காம்பேட்டில். இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம்லேயே பார்த்துருப்போம். ஒரு கிளாடியேட்டராக இருந்து சண்டையிலலாம் ஒன்று சும்மா செஞ்சுட்டு இருப்பார் எல்லாத்தையுமே போட்டு. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு புரட்சிப்படை ஆரம்பிக்கிறது முன்னாடி அவர் ஒரு கிளாடியேட்டராக தான் இருந்தார் அப்படிங்கிறது இந்த ஆர்ஜி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்துட்டு பிரைமோட வாய்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ இத்தனை நாள் பைட்டர் கதை தான் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட இவர் கொடுக்கும்போது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஆர்த்த ட்ரைவ்ஸ் பட் டாம் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதில் லெஜெண்டரியான வாய்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ 80s ஆப்டிமஸ் கிட்ட ஒரே வயசாக இருந்து இப்போ வேறு வாய்ஸ் கேட்கும்போது ஏ அப்படி தாங்க இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்துட்டு எப்படி ஆப்டிமஸாக இருக்காரோ அதே மாதிரி தான் பயன் டைரி ஹென்றி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெகட்ரானாக இருக்க போகிறாரு. அண்ட் ஸ்கேல ஜான்சன் வந்துட்டு எலிடாவாக இருக்க போகிறாங்க. ஏன் நைஸ் பேர் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வார் ஃபார் சைபர்ட்ரான்லேயே ஆப்டிமஸ் பிரைம் காதல் வச்சிருக்காரு. அந்த காதல் வேறு யாரு கிடையாது, எலிடா அப்படின்னு சொல்லிட்டு. எலிடாவோட மரணத்துக்கு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணாரு. மறக்காம அந்த சீரிஸ் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் எமோஷனலாகவே இருக்கும் அந்த ஒரு சீன். அண்ட் கீகன் மைக்கேல் வந்துட்டு பம்பிள் பீயை நடிக்க போகிறாரு. ஜான் ஹாம் வந்துட்டு சென்டினல் பிரைம்
பிரைமா இருக்க போறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஆட்டோமோட்ஸோட தலைவனாக இருந்தாரு நம்ம பிரைம் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அப்போ லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன் வந்துட்டு ஆல்ஃபா ட்ரையனாக இருக்க போறாரு. ஆல்ஃபா ட்ரையான் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு யங் ஆட்டோமோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மென்டாராக இருந்தவர். இவங்கெல்லாம் தான் வந்துட்டு சில கேஸ்டிங்ஸ், மொத்தம் யார் என்னன்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஸோ இப்போதைக்கு செப்டம்பர் 13 வந்துட்டு படம் ரிலீஸுங்கிற மாதிரி, அதாவது ப்ரீமியர் வந்து ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஜூலை 19 வச்சிருந்தாங்க. சரி ஓகே, செப்டம்பர் ஓகே தான், பரவாயில்ல. சரி, இந்த ட்ரெயிலோட ஆரம்பத்திலே வந்துட்டு மெகட்ரானுக்கும் ஆப்டிமஸ் பேருக்கும், அதாவது ஒரையன் பேக்ஸுக்கும் D16 வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முட்டிக்கிச்சு போல, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அனைவரும் ஒரையன் பேக்ஸ் தான் பண்ணியிருப்பார் போல மெகட்ரான் வந்து காண்டில் இருக்காப்ல. ரெண்டு பேர் ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் அவன் பேச போகிறது இல்லை, என்கிட்ட பேசாதார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குன்னு சொல்ல டக்குனு ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு நேராக போயிட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். அந்த சமயத்தில் B127 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராய்ட் வந்துட்டு பேசும். நான் வந்துட்டு நிக் நேம் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது என்ன பேர்னா பேட் அசட்ரான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேட் அசட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஃபன்னியாக சொல்லி காமிச்சிட்டு இருப்பா. அப்படி தம்பி ரொம்ப பெருசாக இருக்கு, நான் உன பீன் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு B127 சொல்லும் போதே டவுட் வந்துருக்கு, இது பம்பிள் பீ தான் சொல்லிட்டு. ஏன் பம்பிள் பீ வந்துட்டு முதல்ல வேஸ்ட் மேனேஜர்ல ஸ்கிராப் தான் தூக்கிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆல்ஃபா ட்ரையன் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாரு. நீ எப்பவுமே பிரைம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வார் ஃபார் சைபர் ட்ரான்ல பார்த்துருப்போம். ஒன் செகண்ட் சொல்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அமேசிங்கான ஒரு சீரீஸ்ங்க, நெட்ஃபிக்ஸ்ல கூட அவைலபிள் தான். அதுல வந்துட்டு நம்ம எப்படி பிரைமை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி பிரைம் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பம்பிள் பீயை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனாலேயே தான் வந்துட்டு பம்பிள் பீ இப்போ வரைக்கும் பிரைம் கூடவே தான் இருப்பாரு. பிரைமுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நிக்கிறதுக்கான காரணமும் ஆல்ஃபா ட்ரையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான். ஸோ அந்த பீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷாட்டே வந்துட்டு நம்ம பிரைமுமே பிரைமா இருந்தது கிடையாது, அவன் ஒராயன் பேக்ஸா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு மெகட்ரானும் ஆப்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த லோலி ஒர்க் பார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்டில் வந்துட்டு சைபர்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாத பார்ட்ஸுமே இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டவுட்டாக தான் இருக்கு. மேபி அவங்களுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்லி தரலையா, இல்லை வந்துட்டு அவங்களை ஜஸ்ட் ஒர்க்கர் பார்ட்ஸ் அப்படின்னால அடிமை வச்சிருக்காங்களா, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு இதுக்கு அந்த பக்கம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒராயன் கேட்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, பம்பிள் பீ பிரைம் மெகட்ரான் மூணு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு ஒட்டுக்கா எங்கேயோ எதையோ தேடி போயிட்டு இருக்காங்க. ஒய்யா அவங்களை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட வந்துட்டு ஒன்னா சேர்ந்து இருக்க சொன்னா நீங்க என்னன்னா வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வேற ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் அவன் எப்பவுமே மெகட்ரான் வந்து கிடையாது, அதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு D16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சம்பவம் ஒரு டைலாக் வரும், இதனால தான் நான் சொன்னேன் இங்கே யாருமே வந்துட்டு சர்ஃபேஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோரலைக் வந்துட்டு நம்ம காரசாண்ட் ஸ்டார் வார்ஸில் பார்த்துருப்போம். யாருமே சர்ஃபேஸுக்கு வந்துட்டு போக மாட்டாங்க, கீழே போக மாட்டாங்க, அதாவது அதை லோ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு லோ லெவல்ஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இவங்க பார்க்கறக்காக எதுக்கோ போயிருக்காங்க. மேபி சைபர்ட்ரான்லேயே வந்துட்டு இவங்க மேலே தான் இருந்திருப்பாங்க போல. இதுவுமே கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஸ்டார் வார்ஸில் இருக்கிற அந்த ஒரு டிசைன் மாதிரியே தான் இங்கே இருக்கு, எனக்கு பர்சனலாக தோணுச்சு. பட் அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த டிசெப்டிகானோட சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் பண்ணி கீழே ஒழுகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் D16 இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்டோபோட்டா டிசெப்டிகானா அது சொல்லிட்டு தெரியல, பட் ஆனால் ஒரு சைபர்ட்ரானோட அந்த ஃபேஸ் இருக்கும், அவர் வந்துட்டு புதஞ்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு டச் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம மெகட்ரான். ப்ராபப்ளி இந்த சீன் வந்துட்டு மேபி நம்ம மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிபலின் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான ஒரு கிக் ஆஃப் பாயிண்டாக கூட இருக்கலாங்க. மேபி இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெகட்ரான் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ எதுக்காக வந்து சீன் வச்சுக்க தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேசிவான ஒரு ஷிப் வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஷிப்பில் வந்துட்டு யாரோ ஏறக்காகவா இல்லை வந்துட்டு தப்பிக்கிறக்காகவா தாக்குறக்காகவா தெரியல, கீழே கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு தான் இருக்காங்க இதுக்காகவோ. பட் ஆனால் அடுத்த சீனே வந்துட்டு இது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா மெகட்ரான் முதுகில் வந்து ஜெட் பேக் மாட்டி விட்டுருவாரு. எதுக்காகனா பறக்கிறக்காக, எதுக்காக நீ வந்து ஜெட் பேக் கொண்டு வந்த அப்படின்னு சொல்ல அடுத்த சீனே வந்துட்டு பறந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் மோடே இல்லைங்க அவர்கிட்ட, அவர் வெஹிக்கல் மோட்ல தான் இருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன். கொய்யா நான் மட்டும் இதிலிருந்து தப்பிக்கல, நீ செத்த நான் ஏத்துக்கிறேன்டா அப்படிம்பாரு நம்ம பிரைம். பட் ஆனால் அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாடியேட்டர் பிட்டு தாங்க இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த கிளாடியேட்டர் பிட்டுக்குள்ள வந்துட்டு இறங்குறதுக்காக தான் போறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே சின்ன பசங்க மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட மெச்சூராகவே நடந்துக்கல, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணி மாட்டிட்டாங்க போல அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சர்ஃபேஸ்லேருந்து திரும்ப வந்து மேலே வரக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ரயில் மாதிரி இருக்கு, அது வந்து வேகமாக போயிட்டு அது வந்து டெவாஸ்டேட் ஆகும்போது அங்கிருந்து இவங்க எல்லாருமே செதறி விழுவாங்க. அப்போ வந்துட்டு மூணு பேர் இருக்க மாட்டாங்க, நாலு பார்ட்ஸ் இருப்பாங்க. பாசிபிளி இவங்க வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து தேடி போய் இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த நாலாவது வேற யாரும் கிடையாது, நம்ம எலிட்டா தாங்க. அடுத்த ஷாட்லேயே வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க நாலு பேர் சேர்ந்து தான் சர்ஃபேஸை பார்க்குறாங்க. அந்த சர்ஃபேஸை பார்க்குறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மெய் மறந்து போய் பார்க்குறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பைக்ஸ் மாதிரி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் இவங்க வந்துட்டு அந்த ரயிலிருந்து விழுகும்போதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பைக் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சர்ஃபேஸை பார்க்கும்போது ஒரு மான்ங்க, ஒரு மான் சைபர்ட்ரோனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாகவே இருக்கும். பட் இந்த அழகெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் நினச்சி பாருங்க, இது எல்லாமே அழிஞ்சதுனால தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு பூமிக்கு வந்திருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்துட்டு அழிஞ்சதுக்கான காரணம் வந்துட்டு என்ன, எதுக்காக அந்த காசு, அதெல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கொய்யால் அழகுன்னு சொன்னோடனே ஒரு ஆபத்து வந்துருச்சுங்க, ஏன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து உழுக அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும். அந்த பம்பிள் பீ மட்டும் பாருங்க, கொய்யால ஆத்தாடி ஆத்தா எனக்கு இது ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாப்ல. ஓடும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, நீ வந்துட்டு தகுதியானவன்
சொல்லிட்டு நீ வந்துட்டு நிரூபிச்சிருக்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த குரல் யார்கிட்ட சொல்ற குரல் கண்டிப்பா நம்ம பிரைம் கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேக்லைன் போடுறாங்க, என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்குமே வந்துட்டு ஒரு ஆர்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு பேருமே வந்துட்டு ஒரு கேவுக்குள்ள போறாங்க. அந்த கேவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவங்களுக்கு நாலு பேருமே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் வந்துட்டு கொடுக்குறாரு. அது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி அவங்களோட செஸ்ட் பிளேட்டுக்குள்ள வந்துட்டு உள்ள போகுது. உள்ள போகும்போது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்தி வந்துட்டு முழுமையடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மெகட்ரான் நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நாலு பேருமே வந்துட்டு இப்போ ஒரு டீமா இருக்காங்க. பட் ஃபியூச்சர் வந்துட்டு எலிடா பம்பிள் பி பிரைம் வந்துட்டு ஒட்டுக்கா இருக்க போறாங்க, மெகட்ரான் தனியா இருக்க போறாரு, அவருக்கு ஒரு தனி குரூப் இருக்க போது. ஸோ இப்போ நாலு பேர் ஒன்னா இருந்ததுல மூணு பேர் ஒன்னா இருந்து ஒருத்தர் மட்டும் பிரிஞ்சிருக்கும் போது அந்த ஒரு பாண்ட் பிரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு மெகட்ரானுக்கும். ஸோ அந்த ஒரு பிரிதல் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு அவர் வந்துட்டு கோவக்காரனா ஆக்கி ஒரு புரட்சி ஆரம்பிச்சு குழப்பன்ற அளவுக்கு ஆக்கி விட்டுச்சா என்ன சொல்லிட்டு தெரியல. ஆனா ஐம் ஜஸ்ட் வரிட் ஃபார் ஹிம் சீரியஸ்லி. ஏன்னா நம்ம சந்தோஷம் சோகம் எல்லாத்திலையும் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருப்பான். ஸோ நம்ம எல்லா டிசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரே டிசிஷன் எடுத்து நம்ம வாழ்ந்திருப்போம். பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்துட்டு அவன் நம்மளோட டிசிஷன் வந்துட்டு ஏத்துக்காம அவன் தனியா போறான் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு புரோக்கன் ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்ல தான் வந்துட்டு நம்ம மெகட்ரான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கான வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர் எல்லாம் பக்காவா கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம யாருன்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டலாண்டா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் தெரிய வருங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்களால டிரான்ஸ்ஃபார்மே ஆக முடியுதுன்னு சொல்லிட்டு நம்மளால மாற முடியுமா மாற முடியுமா எலிடா வந்துட்டு சந்தோஷமா போவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்களால வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதாவது சைபர் டென்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு தேவை அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஏன் சில பேர்னால வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது சில பேர்னால முடியல அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கிட்ட தெளிவாக காட்ட போறாங்க. அண்ட் ட்ரெய்லர்லேயே அதை காட்டியிருக்காங்க. பட் இது கொடுத்து அவர் வந்துட்டு எந்த ஃபேஷனை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு எனக்கு பர்டிகுலராக தெரியலங்க. தெரிஞ்சால் வந்துட்டு கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லையாவது நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறேன் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சொல்லிட்டு குதிக்கும் போது பார்த்தா தடிக்குட்டி கீழே விழுந்துருவாங்க பள்ளத்தில். அப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, யார் ஆவணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தான் வந்துட்டு எடுத்து சண்டை போட போகிறோம் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் ஒரு மிகப்பெரிய ஷிப் வந்துருக்கும், கீழே கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆர்மரி இந்த ஆர்மரி பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு லோ லெவல் ஒர்க் பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ யாரோ ஒருத்தருக்கு இவங்க வந்துட்டு ஒர்க்கர்ஸாக வந்துட்டு அடிமையாக இருந்திருக்காங்க. அண்ட் சில பேர் பெட் கட்டி ஆடுற கிளாடியேட்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம அவங்களை எடுத்து சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக வரும்போது தான் இவங்க எதையோ தேடி போகும்போது இவங்களுக்கான சக்தி கிடைக்க இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி வந்துட்டு இந்த ஃபைட் சீனை கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. சீரியஸ்லி அவனால எப்படி ஆகுறதுனே தெரியாது. பிரைமெல்லாம் வந்துட்டு ஐயோ தலையை காணும் தலையை காணும் சுற்றிட்டு இருப்பாரு, இதை எப்படா பண்ண சொல்ல. பம்பிள் பீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், எனக்கு வீல் வேணும் வீல் வேணும் வீல் வேணும்னு சொல்லிட்டு இருக்க டக்குனு வீல் வரும். அப்போ பிரைமும் மெகாட்ரானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஆஹா வண்டி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பேஸ் ஆர் கேசல் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அதை தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சக்திகளெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு சண்டை போடுறாங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்மியை இவங்க நாலு பேர் சேர்ந்து கூட வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காரு, இவங்களுக்கு பவர்ஸை கொடுத்தவர் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட சைபர்ட்ரானியன்ஸ் தான், பட் ஆனால் வந்துட்டு ஏலியன் ஸ்பீஷிஸும் மிக்ஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு டென்டக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அவங்களோட இதுக்கு முன்னாடி பார்த்தா மேட்சிமான ஷிப்புமே வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மியை வந்துட்டு இவங்க நாலு பேர் கூட ஒருத்தர் சேர்த்து அஞ்சு பேராக வந்துட்டு எதிர்க்கிறாங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன்காக. ரீசன் மேபி வந்துட்டு அவங்க ஃப்ரீடம்காகவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எங்கனாலையும் முடியுண்டா அப்படின்னு சொல்லி காட்டுறக்காக கூட இருக்கலாங்க, அவங்களுக்கும் தகுதி இருக்குது அப்படிங்கிறக்காக. ஆனால் ட்ரெய்லர் போக போக பார்த்தா இது வார் ஃபார் சைபர்ட்ரானோட இந்த படம் முடிகிற மாதிரி தெரில, வேற ஏதோ இவங்களோட காஸ்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ப்ராபப்ளி இதுவுமே வந்துட்டு ஒரு சீக்வல் வரலான்னு சொல்லி நினைக்கிறேங்க. அண்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு செம்மையாக போயிட்டு இருக்கு. அந்த கடைசி 40 seconds சும்மா தாறுமாறாக இருக்கும்போது பர்டிகுலராக வந்துட்டு ஒருத்தங்களை காட்டுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இராக்னிட் வந்து காட்டுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமில் வந்துட்டு பார்த்துருப்போ. ஸோ இராக்னிடோட ஸ்பீஷிஸ் இருக்கிற அந்த ஒரு ஆர்மி தான் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள தான் எடுத்து நம்ம சண்டை போட்டிருக்கோம். இராக்னிட் இந்த இடத்துல காட்டும்போது ஏன் இட்ஸ் அமேசிங். ஏன்னா இராக்னிட் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பிளானெட்டுக்குமே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்துட்டு வேட்டையாடி வேட்டையாடி அவங்க வந்துட்டு அவங்களோட ஷிப்பில் வந்து வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு இராக்னிட். ஸோ அந்த இராக்னிட் வந்து இந்த இடத்துல காட்டும்போது ப்ராபப்ளி அவங்களோட ஆர்மி தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கலாம் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு இவங்களை தவிர வேறு யாருமே வந்துட்டு கேரக்டர்ஸ் பெருசாக தெரிலங்க. மேபி நம்ம எம்சி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் எல்லாம் படிக்கிறனால அவர் ஏதாவது பண்ணுவார் நினைக்கிறேன். அவருமே பிரேக் டவுன் போட்டார்னா போய் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தக்கப்புறம் நம்மளுக்கு எதாவது ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம மட்டும் அப்போ பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு ஃபன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம பம்பிள் வந்துட்டு ஒரு அடிக்க வரும், அடிக்க வரும்போது வந்துட்டு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வரும். டே எங்கிட்ட பேட்டில் மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு இவன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டும் போது டக்குன்னு கையிலேருந்து ஒரு லேசர் நைஃப் வரும். லேசர் நைஃப் வச்சு அவனோட தலையை அறுத்து போடுவான். அறுத்து போடுவோம். டே எங்கிட்ட கத்தி வேறு இருக்கடா, அது என்னால் பார்க்க முடியுதுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பிரைம் சொல்லிட்டு இருப்பாரு. சீரியஸ்லி ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீன் முடிச்சக்கப்புறம் வந்துட்டு கிளியராக காட்டிடுறாங்க மெகட்ரானை காணுங்க,
மெகட்ரான் இவங்க டீம்ல இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா பம்பிள் பி, எலிடா, பிரைம் மட்டும் தான் இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்ம் போனதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு பம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாம டக்குன்னு கதவை திறந்து எவனா போட்டு அடிக்கணும்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவார், அந்த கத்தி வச்சு நான் செய்ய கட்டணும்னு சொல்லிட்டு கத்தி வச்சு சும்மா சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போடுவாரு. டே இவங்கெல்லாம் நல்லவங்கடா, இவங்கெல்லாம் கெட்டவங்க கிடையாதுன்னு சொல்லும்போது நான் ஒண்ணும் பண்ணலையே, ஆல்ரெடி இப்படி தான் இருந்துச்சு, டே அப்படிதான் இருந்துச்சு சொல்ல, ஆமாங்க அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் சொல்லிட்டு செம்ம ஃபன்னா வந்துட்டு இந்த ட்ரெயிலர் வந்துட்டு முடியுதுங்க. ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமல்ஸ் வந்துட்டு காட்ட மாட்டேங்குது நினைக்கிறேன். ஏன்னா வார்ஃபார் சைவ்டான பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமல்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஆட்டோபாட்ஸோட லெகசி, அதாவது வந்து அவங்களோட ஃபியூச்சர் வம்சாவளியில் வந்தவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஆப்டிமஸ் பிரைமல்னு சொல்லிட்டு அவருக்கு பேருமே வச்சிருப்பாங்க. உங்களோட பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க, நான் அது வந்துட்டு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வார்ஃபார் சைவ்டான பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு பண்ணி பாருங்க. நான் மெயின் சேனல் வந்துட்டு எல்லா எபிசோடையும் கன்பைன் பண்ணி ஒரே எபிசோடா, அதாவது ஒரே சீசனாக வந்துட்டு போடுறேன், மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் ட்ரெயில் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட மெயினாக வந்துட்டு பம்பிள் பி அண்ட் எலிடா, பிரைம், மெகட்ரான் இவங்களோட ஆரிஜினை பார்க்க போகிறோம். அவங்க எப்படி இருந்திருக்காங்க, சைபர்ட்ரான்ஸாக வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோபாட்ஸாக மாறும்போது எப்படி ஆகியிருக்காங்க, அவனால் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது, ஏன் ஆக முடியல, அதுக்கு என்ன தேவை, யார் கீழே இவங்க அடிமையாக இருந்திருக்காங்க, எதனால் இருந்திருக்காங்க, அதுலேருந்து எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்க, இவங்க நாலு பேர் சேர்ந்து அவ்வளோ ஒரு படையை வந்துட்டு எப்படி தோக்கடிக்க போகிறாங்க, இவங்களுக்கு கீழே வந்து ஆட்களை சேர்க்க போகிறாங்களா, பாசிபிளி அந்த ஒர்க்கர் பாட்ஸ் வந்து எங்கே இவங்க கூட சேர்த்தாலும் சேர்க்கலாம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க லீடாக இருந்து கூட கொண்டு போகலாம். ஸோ எப்படி இருக்க போது சொல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு மெயின் வில்லனை பார்க்கும்போது எனக்கு வில்கேக்ஸை பார்க்குற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. ஏன்னா டென்டக்கல்ஸுக்கும் அதுக்கப்புறம் பாதி ஆர்மர் பார்த்தீங்கன்னா சைபர்டோனியா இருக்கிறக்கும் கிட்டத்தட்ட அப்படியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. சரி வேற ஏதாவது டீடெயில்ஸ் மிஸ் பண்ணிதுன்னா மறக்காம என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. நம்ம எம்சி ப்ரோ பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி மேலும் ஒரு புது வீடியோல பார்க்கும் வரை உங்களை வந்து நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் அசன் எஸ் எஸ் ஸோ அதோட ரொம்ப முக்கியமான சொன்னா பேரட்ல உங்களுக்கு தனியாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.